வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜி கார்னர். இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டான ரோட்டுக்கடை காளான் வீட்டில் உள்ள பொருளை வச்சு எப்படி பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, கார்னர். இன்னைக்கு நம்ம வீட்லேயே எப்படி முட்டைக்கோஸ் வச்சு ரோட்டுக்கடை காளான் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நான் இந்த அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளியாக எடுத்து ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு வச்சுருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவையும் தக்காளியும் நம்ம பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். வீட்லேயே ரோட்டுக்கடை காளான் செஞ்சிடலாம். இப்போ இந்த நறுக்கி வச்ச முட்டைக்கோஸை எடுத்துக்கலாம். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன். ஒரு அரை, இதால் ஒரு அரை கப் வந்து கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கிறேன். கார்ன் மாவு, ஒரு கப் வந்து கடல மாவு சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போவே நான் மிளகாத்தூள் ஒரு 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 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். தண்ணி ஊற்றாம நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு ஒரு சின்ன சின்ன உருண்டையாக இல்லை தட்டையாக கூட நீங்கள் தட்டி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கலாம். எண்ணெய் முதல்ல நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம இது மாதிரி ஒரு உருண்டை உருண்டையாக பிடிச்சி போட்டுக்கலாம். உருண்டையாகவும் போடலாம், நீங்கள் தட்டையாகவும் போட்டுக்கலாம். நல்லா வந்து அந்த ப்ரௌன் கலரை வெந்து வரட்டும். நல்லா இது மாதிரி வந்து திருப்பி போட்டுக்கங்க. ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி அடுத்த சைடும் இன்னொரு சைடும் வந்து ப்ரௌன் கலர் வரட்டும். நல்லா வந்து இதை வேக வச்சு மட்டும் எடுத்துக்கணும், ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த சைடு வந்து நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌன் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம திருப்பி பார்த்தா இந்த சைடு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நம்ம மீதி உள்ள மாவையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இது மாதிரி நல்லா முறுவலாக பொரிச்சு எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் இதை இப்படியே வந்து போட வேணாம். இதை நம்ம ரெண்டு மூணாக வந்து இதே மாதிரி உதுத்து விட்டுக்கலாம். நீங்கள் இதை வெறுமா கூட சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பக்கோடா மாதிரி இருக்கும். இது மாதிரி ரெண்டு மூணாக எல்லாத்தையும் நம்ம உதிர்த்து வச்சுக்கலாம். இது மாதிரி நம்ம உதிர்த்து வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் எண்ணெயை ரெண்டு ஸ்பூன் வந்து ஊற்றி எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு இதில் ஒரு அரை ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். பெ
ना वो पुरी वरुम तालिक इतनी मटा ना वो यूज पड़पर परीज ना वो पुरी वंदरच ना वो पुरी वजह ना इंजी पू सेकल नरक वेकल ना वो इंजी पू वास ना ओर अल्वकाय ना वतकल इत स्टेज नमान अल्व उपटकल ना आलरे अकोडा उप आलरे अड़ती वकोडा नम उपटी की मटवान अल्व उपटी ना वो इंजी पूस्ट वास ना पोर वी टेस्टा ईसान रेसीपी कंपा वीट ट्राई पड़ें ना वो गोल्डन ब्राउन वर आरमचर इन कुछ नेर वो इतना सोया सास्ट वाकू सेकल फ्रेंड्स आना ना वो एं सासूम इतनी ना सेकल नम्बर वीटल उचा इन रोट कड़ काला वो से स्टेज नम्बर तक अरचि वोचरिया तक वोटल ना वो वद आरमचर्चेज ना कारपून मिगा तू सकल गरम मसाल पड़ी और अर स्पून सेकूलो वासन वदकल ना टेस्टा ना वीटलवासी भयम सापा रोट कड़ काला नम मुटकोस नम उड़ रोम सतान ना वो अम्बर मिगा तू गरम मसाला वासन ना पोग आरमचि वास वर आरमचि स्टेज और रेड स्पून कॉर्न फ्लोर ना करचि वचर ऊतिकल ना स्ट्रक्चर तर ना कोद वो नंबर ना और वो नंबर इतमी कट पड़ी वचर अट्टकोसल को ना पांगी वो इतना स्टेज ना कट पड़ी वचर मुटकोस आड पड़ा सूपर फ्रेंड्स कंपा उ वीटल नहीं ट्रे पड़ी पाटे कमेंट फ्रेंड्स नम्बर देवयान टेस्टान रोट कड़ काला रेडी आीटल नहीं से पाटे कमेंट पड़ेंगे फ्रेंड्स इत वीडियो उड़ीचरचा इत वीडो को सब्सक्रेबूंग फ्रेंड्स बेल ईकान क्लिक पड़ी वे इंट्रस्टिंग रेसीपियो मीन पापो थैंक यू फ्रेंड्स।